ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் தோட்டத்திற்குள் புகுந்த யானையை விவசாயிகள் வனத்திற்குள் திருப்பி அனுப்பினர். உணவு குடிநீருக்காக வனத்தை விட்டு வெளியேறிய யானை நெய்தாளபுரம் கிராமத்தில் இருந்த பயிர்களை சேதப்படுத்தியுள்ளது. இதையடுத்து அப்பகுதி விவசாயிகள் ஒன்று சேர்ந்து டார்ச்லைட் மூலம் யானை நடமாட்டத்தை கண்டுபிடித்தனர். பின்னர் டிராக்டரை பயன்படுத்தி சுமார் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு யானையை வனப்பகுதிக்குள் அனுப்பினர். நாடாளுமன்ற தேர்தலில் தேனி தொகுதியில் போட்டியிடும் டிடிவி தினகரன் வீரபாண்டி கௌரி மாரியம்மன் கோயிலில் வழிபாடு செய்தார். அப்போது அவர் சித்திரை திருவிழாவிற்காக நடப்பட்டுள்ள முக்கம்பத்திற்கு நீரூற்றினார். கோயிலில் அவருக்காக சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பிரசாதம் வழங்கப்பட்டது. அவருடன் அமமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நகராட்சி சார்பில் வாக்களிக்க வரும் மக்களுக்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வாணியம்பாடி பகுதியில் உள்ள 121 மற்றும் 122 ஆகிய வாக்குச்சாவடி மையங்கள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு வாக்காளர்கள் அமர்வதற்காக நாற்காலிகள், கோடை வெயிலை சமாளிக்க பந்தல்கள், வாக்காளர்களை வரவேற்க கம்பள வரவேற்புகள் ஆகியவை நகராட்சி சார்பில் செய்யப்பட்டுள்ளன. திருப்பூர் மாநகர வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு தினமான நாளை 1500 காவலர்கள் பணியில் ஈடுபட உள்ளனர். இந்த நிலையில் வாக்குச்சாவடி பணிகளுக்கு செல்லும் காவலர்களுக்கு அங்கு கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் மற்றும் விதிமுறைகள் குறித்து மாநகர காவல் ஆணையர் பிரவீன்குமார் அபினவ் ஆலோசனைகளை வழங்கினார். பெரம்பலூர் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் 850,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. செட்டிக்குளம் பகுதியில் வேளாண்மை பொறியியல் துறை உதவி பொறியாளர் சத்யா தலைமையிலான பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது காரில் ஆவணங்கள் இன்றி எடுத்து வந்த பணம் மற்றும் கார் பறிமுதல் செய்யப்பட்டு தேர்தல் நடத்தும் உதவி அலுவலர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டது. வாக்காளர்களுக்கு வழங்க பணம் எடுத்து வரப்பட்டதா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. திருத்தணியில் பலத்த பாதுகாப்புடன் வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட திருத்தணி சட்டமன்ற தொகுதியில் 330 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு துப்பாக்கி ஏந்திய காவலர்களின் பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டது. பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி வாக்குச்சாவடிகளுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. 1701 வாக்குச்சாவடிகளுக்கான மின்னணு இயந்திரங்கள் உரிய பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டன. அவற்றுடன் வாக்காளர் பட்டியல், மை, சீல் அரக்கு உள்ளிட்ட உபகரணங்களும் வாக்களிக்க வரும் முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்துவதற்காக சக்கர நாற்காலிகளும் அனுப்பி வைக்கப்பட்டன. நீலகிரி மாவட்ட வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பும் பணியை அம்மாவட்ட தேர்தல் அதிகாரி அருணா பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், யானைகள் நடமாட்டம் மிகுந்த பகுதிகளில் உள்ள வாக்குச்சாவடிகளில் காவல்துறையினருடன் இணைந்து வனத்துறையினரின் யானை விரட்டும் குழுவினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என தெரிவித்தார். மாவட்டத்தில் 176 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என குறிப்பிட்ட அவர், அவ்வாக்குச்சாவடிகளுக்கு பலத்த பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். நாடாளுமன்ற தேர்தல் எதிரொலியாக வியாபாரிகளின் வருகை குறைவால் ஆண்டிப்பட்டி மலர்ச்சந்தையில் போதிய விலையின்றி மல்லிகைப் பூக்கள் தேக்கமடைந்துள்ளன. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் மல்லிகை சாகுபடி அதிக அளவில் செய்யப்படுகிறது. தெப்பம்பட்டி மலர்ச்சந்தையில் வெளியூர் வியாபாரிகளின் வருகை குறைவால் 200 கிலோ மல்லிகை பூயேலம் விடப்படும் கடைகளிலேயே தேங்கும் நிலை உருவாகியுள்ளது. இந்த பூக்கள் நறுமண தொழிற்சாலைகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் என வியாபாரிகள் தெரிவித்தன. மல்லிப்பூ விலை குறைந்து கிலோ 200 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு தாலுகா அலுவலகத்தில் உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைத்துள்ள அறை மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் திறக்கப்பட்டது. தஞ்சையில் வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. இந்நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரியான எண்ணிக்கையில் உள்ளனவா என்பதை மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜேக்கப் மற்றும்
உதவி தேர்தல் அலுவலர் உள்ளிட்டோர் பார்வையிட்டனர். கரூர் மாவட்டம் தோகைமலை அருகே குடிநீர் பிரச்சினை நிலவுவதாக கூறி காலி குடங்களுடன் பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கிருஷ்ணராயபுரம் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட தொண்டமாங்கியினம் ஊராட்சி பகுதிகளான கவுண்டம்பட்டியில் சுமார் 500 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். தங்களுக்கு அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தரவில்லை என குற்றம் சாட்டும் அப்பகுதி மக்கள் ஓராண்டாக குடிநீர் பிரச்சினை நிலவுவதாக கூறுகின்றனர். எனவே காலி குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய தீர்வு காணப்படும் என கூறியதால் போராட்டத்தை கைவிட்டு சென்றனர். தூத்துக்குடி அருகே சுங்கச்சாவடி கட்டணம் வழங்கினால் மட்டுமே வாக்கு பெட்டிகளையும் பொருட்களையும் ஏற்றிச் செல்வோம் என கூறி வாகன ஓட்டிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு கோவில்பட்டி தாலுகா அலுவலகத்தில் இருந்து வாக்கு பெட்டிகள் அனுப்பி வைக்கும் பணிகள் தொடங்கின. கயத்தார் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடி மையங்களுக்கு சாலைப்புதூர் சுங்கச்சாவடியை கடந்து செல்ல வேண்டும். இந்நிலையில் வாக்கு பெட்டி மற்றும் பொருட்களை ஏற்றிச் செல்லும் வாகன ஓட்டிகள் சுங்கச்சாவடி கட்டணம் வழங்க வலியுறுத்தி வாக்குவாதம் செய்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வட்டாட்சியர் சுங்கச்சாவடி கட்டணத்தை தானே தருவதாக உறுதியளித்ததால் வாகன ஓட்டிகள் வாக்குச்சாவடி பெட்டிகளை ஏற்றிச் சென்றனர். புதுச்சேரியில் உள்ள தங்கும் விடுதிகளில் வெளிமாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் தங்கி உள்ளனரா என்பது குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் எல்லைப் பகுதிகள் முழுவதும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். 144 தடை உத்தரவு நேற்று முதல் அமலில் உள்ள நிலையில் வெளிமாநிலங்களில் இருந்து வந்து தங்குபவர்களின் விவரங்களை வழங்க வேண்டும் என காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் திம்பம் மலைப்பாதை வளைவில் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. நல்வாய்ப்பாக லாரி ஓட்டுநர் உயிர் தப்பினார். ஈரோட்டில் இருந்து மைசூருக்கு காஃபி கொட்டை ஏற்றி சென்ற லாரி திம்பம் மலைப்பாதையின் 15வது கொண்டை ஊசி வளைவில் திரும்பும் போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பேருந்து நிலையத்தில் தீயணைப்புத்துறை சார்பில் தீ தொண்டு நாள் வார விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தீ விபத்து ஏற்படாமல் தடுப்பதற்கான வழிமுறைகள் மற்றும் தீ விபத்து ஏற்பட்டால் உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டும் உள்ளிட்ட விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன. பெரம்பலூரில் உள்ள தனியார் டயர் தொழிற்சாலை ஊழியர்கள் 3வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள தொழிற்சாலையில் ஊதிய உயர்வு வழங்காததை கண்டித்து 473 நிரந்தர பணியாளர்கள் 3வது நாளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். பேச்சுவார்த்தையில் தீர்வு காணப்படாததால் அரசே தொழிலாளர்கள் பிரச்சினையை தீர்த்து வைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். மேலும் தங்களுக்கு தீர்வு கிடைக்கவில்லை என்றால் குடும்பத்துடன் தேர்தலை புறக்கணிப்பதாக தெரிவித்துள்ளனா்.